எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மைக் கிடைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். நம்ம ராசி என்னமோ, ஒன்று சாப்பாட்டுக்கு முன்னால் கிடைக்கல, இல்லாட்டி சாப்பாட்டுக்கு அப்புறம் கிடைக்கும். ரெண்டுமே மோசமான நேரம். ஒன்று பசி வயிற்றுக்கில்லும், ரெண்டாவது தூக்கம் ஆளை கொள்ளும். பட் இப்படி சிக்கலான தருணங்களில் தான் பெரும்பாலும் நேரத்தில் நமக்கு மைக் கிடைக்குது. அதனாலே உசுரை கொடுத்து பேச வேண்டிய அவசியமும் ஏற்பட்டு போகுது. பெரும்பாலும் நான் மேடைகளில் பேசுகிற போது எனக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வதை விட உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறவன் நான். சின்ன வயசுலேருந்து நானும் நிறைய மேடைகளில் நிறைய பேர் பேசும்போது, நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் வரும்போது ஒரு சிறப்பு உறுப்பினர் வருவார், அவர் பாட்டுக்கு ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பார், நமக்கு ஒன்றுமே புரியாது. கடைசி வரைக்கும் அவர் கேப்பெல்லாம் விடுவார் கைத்தட்டுறதுக்காக, கைத்தட்ட தான் கேப் விடுறாருன்னே புரியாது. ஏன் அப்படின்னா, நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதை அவர் பேசுகிறாரான்னு தெரியாது. பட் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார், அதை அவங்களுக்கு தேவைப்படும் நம்ம நம்புவோம். ஆனால் இன்றைக்கி காலம் மாறி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்க, அதிலிருந்து பேசும்போது நமக்கு தேவையானது ஒருவர் பேசுகிறார்னா யாரும் நிற்க முடியாதுல, உட்காந்தனே ஆகணும். ஸோ மைக்கு உள்ள கொடுங்க. நான் என்ன தலைப்பில் பேச வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் என்ன தலைப்பில் சொன்னாலும் நோ இஷ்யூஸ், பேசலாம். தலைப்பு தான், க்வெஸ்சன்ஸ் இல்லை. அகன்ற தமிழகம். அகன்ற தமிழகம் ரொம்ப ஆழமான பார்வை, ஆனால் இந்த இடத்துக்கு இது சரியான எனக்கு தெரியலை. ஆ, என்ன பண்ணிருக்கீங்க சார்? மீடியா சார், பத்திரிக்கை. ஓகே, நம்ம ஆளுங்கல்ல. அகண்ட தமிழகம், வேற யாராவதுனா வேற பேசலாம். நீங்கள் என்ன அர்த்தத்தோடு இதை கேட்குறீங்கன்னு தெரியுது, அதனால இங்கே பேசுறது கஷ்டம். இல்லை, அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து கையேந்தி நிற்கிறோம். ஓகே, நம்மளோட இணைஞ்சிட்டா நல்லா இருக்குன்ற தலைப்பு. அகண்ட தமிழகம், ஓகே. வேறு வேற என்ன? அகண்ட தமிழகம், அப்புறம் வலிமையான பாரதம். வலிமையான பாரதம், அகண்ட தமிழகம், சொல்லுங்க தம்பி. முன்னேற்ற பாதை. முன்னேற்ற பாதை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். செல்போன். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அகண்ட தமிழகம், வலிமையான பாரதம், அப்புறம் ரிச் ஆவது எப்படி? ஓகே, ரிச் ஆவது எப்படி? பணக்காரர் ஆவது எப்படி? அப்புறம் இளைஞர்களின் இன்றைய நிலை. ஆ, விடியலை தேடி. விடியலை தேடி. ம், வாழ்க்கையில் வெற்றி. இன்றைய இளைஞர்கள் யூஸ்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா? இந்த இளைஞர்கள் யூஸ்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா? யூஸ்லெஸ்ஸா, நல்ல விஷயம். யூஸ்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸான்னு இதுக்கு இப்பவே பதில் சொல்றேன், யூஸ்லெஸ் தான், யூஸ்லெஸ் கிடையாது. யூஸ்லெஸ் சொல்லிட்டு இந்தியா ஒன்றும் ஆளாக்கவே முடியாது. யூஸ்லெஸ், இவர்கள் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, அதுக்கு இப்பவே பதில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த இளைஞர்கள் யூஸ்லெஸ் சொல்றது இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்டா மாறிடுச்சு. இந்த காலத்து பசங்களே இப்படித்தான். இந்த காலத்து பசங்களாம் அப்படி இல்லை, உங்க பார்வை அப்படி இருக்கு. உண்மையாகவே கடந்த தலைமுறையோடு ஒப்பிடுகிற போது இந்த காலத்து இளைஞர்கள் தான் முன்னை விட பொறுப்பாக இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. ஒரு காலத்தில் கால்கட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு, இன்னைக்கு கால்கட்டுன்னு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. ஊருக்குள்ள மைனர் வேலை பார்த்துட்டு வம்புழுத்துட்டு உரண்டை எழுத்துட்டு அத்தமகளை வம்புழுத்துட்டு பக்கத்து தெருப்புல கையை பிடிச்சி எழுத்துட்டு இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் சரியா வருவான்னு சொல்லி பொறுப்பு வருவதற்காக திருமணம் செய்து வைத்தது ஒரு காலம். இன்னைக்கு பையன் ஒரு பொசிஷன் வந்தா தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றான். முன்னை விட இன்றைக்கு இளைஞர்கள் பொறுப்பாகத்தான் இருக்கிறார்கள். தே ஆர் நாட் யூஸ், அவங்க யூஸ்லெஸ் சொல்லிட முடியாது. இன்னைக்கு இந்த கால் கட்டுங்கிற வார்த்தையே கிடையாது. இவன் டிசைட் பண்றான், என்னை நம்பி வரக்கூடிய ஒரு பெண்ணை வாழ வைப்பதற்கு தேவைப்படக்கூடிய பொருளாதாரத்தை ஈட்டி விட்டேனா, வாழ்வியல் சூழலை ஈட்டி விட்டேனாங்கிற ஒரு பொறுப்புணர்வு கிடைத்த பிறகுதான் நான் ஒரு பெண்ணை கையை பிடிக்க தயாருங்கிறான். அதனாலதான் அப்பலாம் 17 வயசுல கல்யாணம் பண்ணல, பசங்க பயப்படாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்ப 27 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ண யோசிக்கிறதுக்கான காரணம், என்னை நம்பி வருகிற வரை என்னால் நான் பார்த்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு. அப்ப யூஸ்லெஸ் தான், யூஸ்லெஸ்ங்கிற ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட். முந்தைய தலைமுறை எப்பொழுதுமே அடுத்த தலைமுறையை பற்றி சொல்லும். 60 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய அப்பாவை பற்றி இந்த காலத்து இளைஞர்கள் சரியில்லைன்னு சொல்லியிருந்திருக்கலாம், அடுத்து வந்தவங்க அடுத்த தலைமுறை சரியில்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த தலைமுறை மீது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு அடுத்த தலைமுறைய, இன்னைக்கு இருக்கிற தலைமுறை இவங்க யூஸ்லெஸ் சொல்லவே மாட்டாங்க. பிகாஸ் இந்தியா இஸ் இன் எ ட்ரான்சிஷன் பீரியட். இவங்க யமஹால போற வேகமும் பஸ் பஸ் புட்போர்டில் தொங்குறதும் பார்க்குகளில் இங்கிலீஷ் பேசுறதும் பொம்பளை பிள்ளைகள்கிட்ட சிரிக்கிறதும் உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த தலைமுறை இந்தியாவை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு போய் வைக்கும். நான் யாரு? வல்லரசாகுமா இந்தியா? வல்லரசாகுமா இந்தியா? புரிந்து கொள்வது புரியல. வல்லரசாகுமா இந்தியா? ஆ, அங்க சொல்ற. ஓகே, நான் யார் அப்படின்னு ஒன்னு, வல்லரசாகுமா இந்தியா? ஓகே, இந்தியா என்னது? க்வெஸ்சன் ஆன்சர் செஷனா மாறி இருக்கு. இதுக்கு சொல்லிடுறேன் நான், இனிமேலாம் இந்தியா வல்லரசலாம் ஆக முடியாது. இந்தியா ஏற்கனவே வல்லரசலாம். இந்தியா ஆல்ரெடி த சுப்ரீம் பவர் இன் திஸ் வேர்ல்ட். உலகத்துடைய மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை தேக்கி வைத்திருக்கக்கூடிய, சராசரி வருமானத்தை தொடர்ந்து கணிசமாக அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உற்பத்தி பொருட்களில் சுணங்கினாலும் கூட பல்வேறு மாற்று சிந்தனைகளை வைத்திருக்கக்கூடிய, இங்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்களே, அதனால அணு ஆயுதத்தை தேக்கி வைத்திருக்கிறவன் தான் அறிவாளி என்றால் அமெரிக்கா வல்லரசு. அறிவை தேக்கி வைத்திருக்கிற சமூகம் தான் வல்லரசு என்றால் இந்தியா தான் வல்லரசு. இந்தியா இஸ் சுப்ரீம் பவர். அடுத்து கேள்விகளுக்கு போயிடுவேன். நான் தலைப்பு தான் கேட்டேன் உங்ககிட்ட, இந்தியா வல்லரசு, நான் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அது நீங்க பெரியார் தாசன் சாரோட உட்காருங்க.
நேர்மையான உழைப்பிலூடே முன்னேற முடியுமா? நேர்மையான உழைப்பிலூடே முன்னேற முடியுமா? நேர்மையான உழைப்பினால் தான் ஒருவர் முன்னேற முடியும் நினைக்கிறேன். நேர்மை இல்லாத உழைப்பின் மூலம் வளரலாம், ஜெயிக்க முடியாது. நேர்மையான உழைப்பு இருந்தா வளர லேட் ஆகும், ஆனா ஜெயிச்சிடலாம். இது ஏற்கனவே வேற ஒருத்தர் சினிமால பெரிய ஸ்டைல சொல்லிட்டாரு, உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்ல. லெட் மீ கம் டு தி பாயிண்ட் அகைன். ஹலோ, சொல்லுங்க, கேக்குது? நோ பெயின் நோ கெயின். நோ பெயின் நோ கெயின். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் புக் எழுதுறதுக்கும் மீடியால வரதுக்கும் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பத்தி பேசுங்க சார். என்னுடைய இன்ஸ்பிரேஷன், ஓகே, எஸ். ஸோ எல்லாரும் ஒரு லைனுக்குள்ள வரீங்க. அகண்ட தமிழகமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்தியாவாக இருந்தாலும் சரி, வலிமையான பாரதம், இந்த இளைஞர்கள் நிலை, தன்னம்பிக்கை, இது எல்லாத்துக்கு பின்னால வெற்றிங்கிற ஒரு லைன் வச்சிருக்கு. பணம் சம்பாதித்தல்ங்கிற ஒரு மனநிலையை என்னால் பார்க்க முடிகிறது. வாழ்வில் வெல்லுவது எப்படி, அதுதான் இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வியுடைய மிக அடிப்படையான விஷயம். இந்தியாவில் இரண்டு விதமான புத்தகங்கள் அதிகமான எண்ணிக்கையில் விற்கிது. ஒன்று சமையல்கலை குறிப்பு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இன்னொன்று தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்கள். காரணம், மனுஷனுக்கு நல்ல பணம் பண்ணோன்னே சாப்பிடணும்னு ஆசை வந்துருது. அதுக்கு முன்னாலே பணம் பண்ணணும் எப்படிங்கிற ஆசை வந்துருது. ரெண்டு புத்தகம் கடுமையாக இருக்கிறது. ஒன்று பணக்காரன் ஆவது எப்படி, ஒரே நாளில் பணக்காரன் ஆவது எப்படி, 24 மணி நேரத்தில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி, காலை எழுந்தவுடன் நீங்கள் சிகப்பாக இருப்பது எப்படிங்கிற புத்தகங்கள் கடுமையாக ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வித்துச்சு. கருப்பினுடைய நிறமல்ல, நான் சிகப்பாக மாற வேண்டும் என்று மைக்கேல் ஜாக்சன் அமெரிக்காவில் ஆசைப்பட்ட மாதிரி இந்தியாவில் ஆசைப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு உண்டு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் அதிகமாக விற்ற புத்தகம் நீங்கள் சிகப்பாவது எப்படின்னு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதிகமாக விற்க கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் தன்னம்பிக்கை சார்ந்த புத்தகங்களும் பணக்காரன் ஆவது சம்பந்தப்பட்ட புத்தகங்களும். இந்த இரண்டையும் இன்னொருவரால் தரவே முடியாது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் முதலில் பணக்காரன் ஆக வேண்டும் என்ற எண்ணம் வேண்டும் என்றால் மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும். தட்ஸ் அ ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், பி ரிச் அட் யுவர் ஹார்ட். என்னுடைய மனசு என்றைக்கு நான் செல்வந்தனை போல் சிந்திக்கிறதோ, என்னுடைய சிந்தனைகள் என்றைக்கு செல்வந்தனை போல் ஒரு பார்வையை முன்வைக்கிறதோ, அன்றைக்கு தான் நான் பணக்காரனதுக்கான முதல் படியையே தொடுகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை நான் எப்பொழுதும் என்னை சுற்றி வைத்துக் கொண்டு என் மனதை ஏழையாகவே நான் வைத்திருக்கிறேன். உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கும், உங்கள் பேங்க் பேலன்ஸிற்கும், உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும், உங்கள் மனசு செல்வந்தனாக இருப்பதற்கும் தொடர்பே கிடையாது. சாதாரண பொட்டுக்கடை வைத்துக் கொண்டிருந்த ஒருத்தரை பத்தி இங்க பேசிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைக்கு வந்தால் பணக்காரனா தான் இருந்திருக்கான், இன்றைக்கு வந்தால் பணக்காரனா தான் இருந்திருக்காரு. அன்னைக்கு அவர் வெளியில தெரியல, இன்னைக்கு வெளியில தெரியுது, அவ்வளவுதான். நான் அருளை சொல்றேன், மனசுக்குள்ள அவர் பணக்காரனா தான் அன்னையிலேருந்து இருந்திருக்காரு, இன்னைக்கு வெளியில தெரியுது, அன்னைக்கு தெரியல. இஃப் யூ வாண்ட் டு பி ரிச், ரிச் அட் யுவர் ஹார்ட். மனதை செல்வந்தனாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு வாழும் அழகிய கலை. எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தாண்டி என் மனசை செல்வந்தனாக வைத்துக் கொள்ளுதல் என்பது சிந்தனை சார்ந்த விஷயம். என் அளவுக்கு தக்கதான் நான் சிந்திக்க வேண்டும் என்று காலம் காலமாக சொல்லி மறுக்கப்பட்ட உரிமைகளிலிருந்து வெளியே ஒரு உலகத்தை பார்க்கிற விஷயம். 10,000 கோடி ரூபாய் எனக்கு பரிசு விழுந்தது அப்படின்னு யாராவது வரைக்கும் கனவு கண்டிருக்கீங்களா? 10,000 கோடி ரூபாய். நம் ஆட்களுடைய கனவுகள் பற்றி எனக்கு விவரமாக தெரியும். அதிகபட்சம் 10 கோடி ரூபாய், ரைட்டா? அதுவும் 10 வருஷத்துக்கு மேல 10 லட்சம் ரூபாய் தான் மேக்சிமம் நம்ம கனவே. நம்ம கனவு கண்டா கூட லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுங்குறதுக்கு மேல கனவே கண்டது கிடையாது. கனவு தானே, ஒரு 10,000 கோடி ரூபாய்க்கு காணலாம்ல? காண மாட்டோம். அளவுக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. நேற்று ராத்திரி நீங்க கனவு கண்டிக்கலாமே 10,000 கோடி ரூபாய் உங்களுக்கு விடுகிற மாதிரி, நீங்கள் கைது செய்யப்படுகிறீர்கள். காலையில எவனா வந்து சொல்ல போறானா? சொல்ல போறதில்லை. ஆனால் கனவில் கூட நமக்கு கஞ்சத்தனம். We don't have a big picture in life. இந்தியாவுடைய மிகப்பெரிய கோளாறு என்பது அதுதான். எனக்கென்று என் வாழ்க்கை குறித்த ஒரு மிகப்பெரிய சித்திரம் என்று இல்லை. என்னுடைய கனவுகள் மிக சின்னதாக இருக்கிறது, என்னுடைய ஆசைகள் மிக சின்னதாக இருக்கிறது, எதிர்காலம் குறித்த பார்வை மிக சின்னதாக இருக்கிறது. சாம்சன் அந்த இடத்தை கிரயம் பண்ணியான்னு சொல்ற ஒரு மனநிலை நமக்கு இல்லவே இல்லை. We always think, என்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தேவைப்படக்கூடிய பணமும் வாழ்க்கையும் எனக்கு இருந்தால் போதுமானது என்ற குறுகிய மனசுதான் பெருஞ்சித்திரம் குறித்த பார்வை நமக்கு தரவில்லை. அதனால் தான் மனசு ஏழையாகவே இருக்கிறது. எவ்வளவு பணம் சம்பாதித்தால், 10க்கு 10 படுத்து கிடந்த போது ஒருவனுக்கு பணக்காரனாக வேண்டும் என்ன வந்ததுக்கு காரணம் மனசு செல்வந்தனாக இருந்தது. அது விசாலமாக இருந்தது. காமராஜர் அரங்கத்தை விட பெரிதாக இருந்தது. நேரு வழி உள்ளையாட்டு அரங்கத்தை விட பெரிதாக இருந்தது. மனசு விசாலமானதாகவும் செல்வந்தனாகவும் இருக்கிற போது சிந்தனை முழுக்க மிகப்பெரிய உயர்வான விஷயமாக இருக்கும். செல்வந்தன் என்று நான் சொல்லுகிற வார்த்தையை மிகச்சரியான அளவுகளோடு நான் புரிந்து கொள்ள வேண்டும். செல்வந்தன் அப்படின்னா பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. ஊர்ல மிகப்பெரிய பணக்காரர் என்று பாரம்பரியமாக பாராட்டப்படுகிறவருடைய குண நலன்கள் தான் ஒரு செல்வந்தனுக்கான அடையாளம். அவன் தவறுகளை மன்னிப்பான், தடைகளை உடைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான், அடுத்தவருக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை முன்னெடுப்பான், பொறாமை குணங்கள் குறைவாக கொண்டவனாக இருப்பான், இன்னொருடைய வளர்ச்சி குறித்து சந்தோஷத்தோடு அதை அணுகுவான். இதுதான் ஒரு செல்வந்தனுக்கு உண்டான குணம். எவனுக்கு செல்வந்த மனசு இருக்கிறதோ அவனை நோக்கி செல்வம் வரும். அப்படி வரலைன்னா அவன் மனதளவிலே செல்வனாக இல்லை என்றுதான் அர்த்தம். இந்த உலகத்தில் செல்வமாக நீங்கள் இருப்பதன் பின்னணியில் உங்கள் அப்பாவின் பேங்க் பேலன்ஸ் அவசியம் இல்லை, எந்த வீட்டில் பொண்ணு எடுத்துருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, என்ன ஜாதிக்காரனா இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நமக்கு எதிர்காலத்தில் பணம் வர்றதுக்கு லாட்டரி சீட்டில் விழுக்கும்னு ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் என் மனதளவில் செல்வந்தனாக இருக்கிறேனா என்பதுதான் என்னை உண்மையிலேயே செல்வந்தனாக்குவதற்கான அடிப்படையான விஷயம். ஆனால் இந்த மனசை செல்வந்தனாக இல்லாமல் பார்த்துக் கொள்வதில் நமக்கு கடுமையான சிந்தனைகள் உண்டு. யோசிச்சு பாருங்க,
யாராவது என்னைக்காவது ஒரு மனசை செல்வந்தனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று யோசிச்சிருக்கமா? நம்ம எல்லா நேரங்களிலும் தோற்பதற்கு முயற்சி செய்கிறோம். நம் வாழ்வினுடைய பெரும்பான்மை நேரங்கள் தோற்பதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிகள் தான். அழகாக அப்துல் ருமி, நாகூர் ருமி ஒரு விஷயம் சொல்லுவார், வாழ்க்கையில நாம தோக்குறதுக்கு எடுத்துக்கிற முயற்சியில் 50% எடுத்தா கூட ஜெயிச்சிடலாம். எதுவெல்லாம் எனக்கு நடக்காதோ அதுவெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயத்தை என்னால் ஏன் செய்ய முடியாது என்பதற்கான காரணங்களை என்னால் வரிசையாக எடுக்க முடியும். ஆனால் இந்த விஷயத்தை என்னால் ஏன் செய்ய முடியும் என்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது, அது குறித்து நான் கவலைப்பட்டதே கிடையாது. நிறைய கல்லூரிகளில் நாம் பேச போகிற போது சில மாணவர்கள் வந்து சொல்லுவார்கள், என் அப்பா பெரிய அறிவாளி இல்லை, என் குடும்பத்தில் யாருமே படித்ததில்லை, ஆங்கிலம் எனக்கு வரவே மறுக்கிறது, என் ஊருக்குள்ள நான் ஒரே ஒரு இன்ஜினியர் மட்டும்தான், நான் எப்படி எதிர்காலத்தில் சென்னை போன்ற பெருநகரத்திற்குள் வந்து அடுத்தவர்களிடம் ஆங்கிலம் பேசி அமெரிக்காவிற்கு போய் இந்த கணினி வேலையில் குப்பை கொட்டுவது என்னால் முடியாது என்று சொல்லுகிற போது நான் சொல்லுவேன், ஒரு பையன்ட்ட, தம்பி நீ பிஇ படிச்சுட்டு இருக்க ஃபோர்த் இயர், உங்க அப்பா என்னப்பா பண்ணுறாரு? எங்க அப்பா கூலி விவசாயி சார். போ வீட்டில் போய் உங்க அப்பன் பக்கத்தில் உட்கார், உங்க அப்பா தான் உனக்கு இன்ஸ்பிரேஷன். வெறும் கூலி விவசாயியாக இருந்த போதும் கூட தன்னுடைய சக்திக்கு கடுமையாக மீறிய ஒரு விஷயம்தான் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வைப்பது. வெறும் கூலி விவசாயியான உன்னுடைய அப்பாவுக்கு இருந்த மன தினம் உன்னை இன்ஜினியர் ஆக்கி இருக்கிறார். உன்னுடைய தந்தை அவரிடம் இருந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்த்தார், நீ உன்னிடம் இல்லாத விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறாய். எல்லா மனிதனமும் இல்லை என்று ஒன்று இருக்கிறது, இருக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு, ஆனால் நமக்கு இல்லாததன் மீது தான் கவனம் முழுக்கிறது. We always focus on our weakness. உண்மையா இல்லையா? எனக்கு எது வரவில்லையோ அது குறித்தே நான் அதிகமான கவனம் செலுத்துகிறேன். Is it true or not? I always focus on my weakness. எனக்கு எது பலகீனமோ அதன் மீதே நான் தொடர்ந்து கவனம் செலுத்துகிறேன். எனக்கு கணக்கு வராது, அதன் மீதே என்னுடைய கவனம் இருக்கும். எனக்கு பேச வரும், என் மீது என் கவனம் அதன் மீது இருக்காது. என்னுடைய கவனம் முழுக்க வராததை பற்றியே கவலைப்படுகிறது. Focus on your strength. This is a message I would like to convey you people. உங்களிடம் நான் சொல்ல விரும்பக்கூடிய தகவல் என்பதுதான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஒவ்வொரு மனிதனிடம் ஒரு தனிச்சிறப்பு பெற்ற ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒருவனுக்கு பேச தெரியும், ஒருவனுக்கு எழுத தெரியும், ஒருவனுக்கு நெகோசியேஷன் தெரியும், ஒருவனுக்கு மார்க்கெட்டிங் தெரியும், ஒருத்தனுக்கு செல்லிங் தெரியும், ஒருத்தனுக்கு ஃபினான்ஸ் தெரியும், ஒருத்தனுக்கு ஆர்ட்ஸ் தெரியும், ஒருத்தனுக்கு நடனம் தெரியும், ஒருத்தனுக்கு ஓட தெரியும், ஒருத்தனுக்கு திருட தெரியும், ஏதோ ஒன்று தெரியும். எனக்கு என்ன தெரியாது என்பதை பட்டியலிடுவதை நிறுத்திவிட்டு தயவுசெய்து உங்களுக்கு என்ன தெரியும் என்பதை தேடி பாருங்கள். பிகாஸ் நான் யார்னு ஒருத்தர் கேட்டார், நீதான் இந்த உலகத்துடைய மிகச்சிறந்த மனிதன் என்ற தகவலை இயற்கையோ கடவுளோ நமக்கு எல்லா காலகட்டங்களிலும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்பாளிகள் இருந்திருக்கலாம், அவங்க ஒரு ப்ராடக்ட் சம்பந்தமான 10 மாடலை உருவாக்கலாம், 20 மாடலை உருவாக்கலாம். உலகத்தில் இன்றைக்கு 700 கோடி பேர் இருக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்கள் இருக்கும், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கும். இயற்கையோ கடவுளோ யாரோ ஒருத்தன் தான் மனுஷனை படைக்கிறான். 700 கோடி மாடலை இந்த கடவுள் உருவாக்கியிருக்கான். ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையிலே குறைந்தபட்சம் ஒரு வித்தியாசமாவது இருக்கிறது. இந்த ஒரு வித்தியாசத்தினாலும் கடவுள் ஒரு தகவலை நமக்கு சொல்லுகிறான், நீ ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வகையில் தனிச்சிறப்பு மிக்கவன். யூ ஆர் அ யூனிக் பர்சனாலிட்டி இன் த குளோபல். இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்குள் நீ, இந்த பிரபஞ்சத்திற்குள் கூடிய ஒவ்வொரு உயிரும் ஏதோ வகையிலே தனிச்சிறப்பு பெற்றது. நான் தனிச்சிறப்பு பெற்றவன் என்று நம்புகிற மனிதன் தான் தனிச்சிறப்போடு தன்னை முன்வைக்கிறான். நான் கூட்டத்தில் ஒருவன் என்று நினைக்கிறவன் கூட்டத்தோடே கலைந்து போகிறான். இஃப் யூ ஃபீல் யூ ஆர் யூனிக் யூ வில் கம் அப். அவ்வளவுதான், நான் மிகச்சிறந்த மனிதன் என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே வர முடியும். இதே தேனாம்பட்டி தெருக்கில் நின்று கொண்டு தொலைக்காட்சிகளுடைய கட்டடங்களை வெளியே நின்று டிக்கெட்டுக்கு காசு இல்லாமல் நான் நின்னப்ப கூட என்னை சுருக்கி நிற்கிற கூட்டம் ஒரு நாள் என்னிடம் ஆட்டோகிராஃப் வாங்கும் என்று என் மனசு செல்வந்தனாகத்தான் இருந்தது, குறைந்ததே கிடையாது. இதே சென்னை நகர தெருக்களில் மிகப்பெரியதாக 26 கிலோமீட்டர் சுற்றிக்கிட்டு தெரு தெருவாக துணிவிற்ற போதும் ஒரு நாள் என்னை கூட்டம் சூழ்ந்து நிற்கும், இன்னைக்கு நான் கூட்டத்தை சூழ்ந்து நிற்கிறேன் என்று என் மனசு செல்வந்தனாகத்தான் இருந்தது. இன்றைக்கு நான் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுகளும் கைத்தட்டல்களும் 15 வருடத்திற்கு முன்னால் என் மனக்கண்ணில் நான் பார்த்ததுதான். புதிதாக எதையும் நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் ஐ வாஸ் ரிச் இன் மை ஹார்ட், ஐ ஜஸ்ட் வாண்டட் டு பி எ ஸ்பேஸ். நான் ஏற்கனவே பணக்காரன், அதை ஊருக்கு செல்ல வேண்டும் என்பது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருந்தது. முதலில் மனதை பணக்காரனாக்கு, மனதை பணக்காரனாக்க எந்த பேங்க் பேலன்ஸும் தேவையில்லை. உங்களுடைய சொத்து பத்தெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அது உங்களுடைய சுயம் சார்ந்த அறிவு சார்ந்த விஷயம். பி ரிச் அட் யுவர் ஹார்ட், பாயிண்ட் நம்பர் ஒன். பாயிண்ட் நம்பர் டூ, டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்னஸ். நாம் எல்லாரும் நம்முடைய பிரச்சனை எதுவும் அதன் மீதே தான் நம்முடைய ஃபோக்கஸ் இருக்கும். எனக்கு இது வராது, எனக்கு இது வராது, எனக்கு இது வராது, எனக்கு இது வராது. எது வருமோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது வருமோ அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா, அல்லது எது வராதோ அதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? எனக்கு பேச வரும், கணக்கு வராது. என்னுடைய வேலை என்பது நன்றாக கணிதம் தெரிந்த நம்பிக்கையான ஒருவரை பணிக்கு அமர்த்திவிட்டு பேச தெரிந்த என்னுடைய வார்த்தைகள் மூலம் என் நிறுவனத்திற்கு தேவையான வியாபாரத்தை கொண்டு வந்து சேர்ப்பதுதான். அதை விட்டுவிட்டு கணக்கெழுத கற்றுக்கொள்வது அல்ல. நான் கணக்கெழுத கற்றுக்கொண்டு அதன் பிறகு ஜெயிப்பதை விட பேசுவதன் மூலம் வெற்றியை கண்டு கணக்கெழுதுவதற்கு சரியான ஆளை வைத்துக் கொள்வதுதான் யதார்த்தம். டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்னஸ், concentrate on your weakness. That's all. Focus on your strength. உங்களுடைய strength என்ன முதல்ல கண்டுபிடிங்க. நம்ம ஆட்கள் பல பேருக்கு அவங்க strength என்னன்னே தெரியாது. நிறைய பேருக்கு என்னுடைய strength என்ன, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது குறித்த புரிதலே கிடையாது.
காரணம் பலமும் பலவீனமும் அடுத்தவர்களால் இந்த சமூகத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்குள் நிர்ணயிக்காதீர்கள். உன்னுடைய பலம் இது, பலவீனம் இது என்பதை அவனை உணரவை. நம்ம எல்லாருடைய பலவீனம்னு நாம நம்புற எல்லாமே நமக்கிட்ட யாரோ சொன்னதுதான். எனக்கு தெரிந்தவரை பலரும் என்னை சொன்னது உண்டு, இவனுக்கு சரியாக பேசவே வரா, அது என்னுடைய பலவீனம். எனக்கு சரியாக பேச வராது என்பது என்னுடைய பலவீனம். பாவம், பேச தெரிந்த ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தெரியாதது அவர்களுடைய பலவீனம், அவ்வளவுதான். என்னுடைய பலவீனத்தை நான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது. தம்பி உனக்கு மேக்ஸ் தான்ப்பா நல்லா வரும், நம்ம அம்மாக்கள் வீட்டில் பல நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை. தம்பி உனக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும், அது உங்களுக்கு நல்லா வரும், அவ்வளவுதானே. ஒருவன் வாழ்வில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன. இது இரண்டும் புரியாதவன் பலத்தை வைத்து ஜெயிக்கவும் முடியாது, பலவீனத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஐயோ எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லைன்னா செத்துருங்க, முடிஞ்சு போச்சு. பிகாஸ் அது போய் எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்னே தெரியாம வாழுவதற்கு பேசாம செத்துடலாம். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அடுத்தவனை கஷ்டப்படுத்தி சும்மா இருக்கணுக்கெல்லாம் போனை போட்டு மனசுக்கு என்னமோ மாறு இருக்கு, என்னமோ மாறு இருக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸுக்கு எவனாலையுமே பதில் சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் அப்படி யாராலும் ஒரு மனசு, நிறைய பேருக்கு இருக்குமே, சும்மா தான் போன் பண்ணேன் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி பல பேர் இங்கே போன் பண்ண டிக்கெட்டுங்க உட்காந்துருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாப்பிள்ள நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், அதான் தெரியலடா மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சரி நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், இவன் ஃபோனை வச்சிருவான், ஏன்னா இவன் அடிக்கடி மனசுக்கு என்னமோ மாறு இருக்குன்னு இவனுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்ல, இவன் ஃபோன் பண்ணிட்டு வச்சவனே இவனுக்கும் மனசுக்கு என்னமோ மாதிரி இருக்கும், என்னன்னு தெரியலையே. முன்னால சொல்லிட்டு அடிப்பாங்க, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும், எதுக்குடா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு ஒரு மனுஷன் போராடுற மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃபேஸ் இட், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. பாட்டு கேட்டேன், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தென்றல்ல காலால நடந்து போயிட்டு வரலாம் நினைச்சேன், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு பேசினேன், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா முதல்ல அது என்னன்னு தேடுங்க. சோகப்பாடல்கள் அப்படின்னு கேசட்ல எழுதி வச்சுட்டு பாட்டு கேட்டெல்லாம் மனுஷன் மாறாது. ஃபேஸ் இட். 21ஆம் நூற்றாண்டு மிகப்பெரிய சித்தாந்தம் என்பது பிரச்சனையை சந்திப்பது, பிரச்சனை வராமல் தடுப்பது அல்ல. உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தர வேண்டிய விஷயம், தவறி விழுவது தவறல்ல, தடுமாறி விழுவது தவறல்ல, எழுந்து நிற்காமல் இருப்பது மட்டும்தான் குற்றம் என்பதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஆனால் நம்ம சொல்லித்தரதெல்லாம் என்ன, விழுந்தாள் ஐயோ விழுந்தாள், முட்டிக்காலில் ரத்தம் வராமல் இந்த பிள்ளை வளரும் என்று நினைத்தால் அது ரோபோவாகத்தான் வளரும். பிரச்சனைகளை சந்திப்பதற்கான ஆற்றலை சொல்லிக் கொடுத்த காரணத்தினால்தான் தடைகளை ஒருக்கக்கூடிய மனசோடு நாம் வளர்ந்திருக்கிறோம். இன்றைக்கு பொருளாதாரம் நம்முடைய பிள்ளைகளை கெட்டு அழித்துக் கொண்டிருக்கிறது. யூஸ்லெஸ், நீங்க சொன்ன மாதிரி யூஸ்லெஸ் கிடையாது. காரணம், பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பதைப்பதைப்பில் நாம் செய்து கொண்டிருப்பது அவனை அப்படியே பொம்மையாக உருவாக்கி வைக்கிறோம். நாளை பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவனால் அதை சமாளிக்கவே முடியாத அளவுக்கு பலகீனமான பிள்ளைகளை உருவாக்குகிறோம். நாம் ஏற்கனவே வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அவர் வீக்னஸ். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்துட்டு இருக்க ஒன்னே ஒன்று வீக்னஸ் மட்டும்தான். என் பிள்ளை விழுந்து விடக்கூடாது, தடுமாறி விடக்கூடாது, நாளைக்கு அவனுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. வாழ்க்கைனா பிரச்சனை வரும், பிரச்சனை வந்தா சந்திக்கணும். தம்பி நீ என்னதான் பண்ணினாலும் வாழ்க்கையில பிரச்சனை வரும், சந்திப்பதற்கான அறிவு உனக்கு வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதுதான் வாழ்க்கையுடைய தத்துவமே ஒழிய தம்பி பிரச்சனைக்கே போகாதுன்னு சொல்லிக் கொடுக்கிறது வாழ்வினுடைய தத்துவம் அல்ல. பிரச்சனைகளை முறியடிப்பதற்கான நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டி வாழ்க்கையில பிரச்சனை வரும். லைஃபே இட்ஸ் ஃபுல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். வாழ்வு என்பதை நாம் ஏற்றுக்கொண்ட நெருக்கடிகள் தான். கவனிச்சு பாருங்களேன், சந்தோஷமா ஒரு பையன் தெரியுதான், சந்தோஷமா ஒரு பொண்ணு தெரியுது, அருமையான தோழிகள் அருமையான தோழர்கள், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை, ரெண்டு பேரும் நிம்மதியா தானே இருக்காங்க. பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் வார்த்தை சொல்லப்படுகிறது, திருமணம் என்பது மிகப்பெரிய நெருக்கடியான சடங்கு. இந்த ஆளுக்கு வாக்கப்பட்ட என் நிம்மதியை போச்சுன்னு அந்த அம்மா சொல்லுது, இந்த பொம்பளைக்கு தாலியை கட்டி என்னுடைய சந்தோஷம் போச்சுன்னு நாமளை சொல்றான், ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருங்களேன், ஏன்டா 5000 வருஷம் அதை சொல்லிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. திருமணம் என்பது தொந்தரவு தான், குழந்தை ஒன்று பிறந்து உங்களை போட்டு கொள்ளும், தொந்தரவு தான், வேண்டாமா? லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் கமிட்மெண்ட். வாழ்க்கை என்பது நெருக்கடிகளின் அழகான வெளி உருவம் தான். அந்த நெருக்கடிகளையும் அந்த இறுக்கத்தையும் சந்திப்பது தான் வாழ்க்கை. பிரச்சனைகளை விட்டு ஒதுங்கிக் கொள்வது, அந்த ஏரியாவில் திருட்டு பேர் இருக்காங்க அந்த பக்கம் போகாதுங்கிற மாதிரியே, அப்ப கல்யாணம் பண்ணிக்காம இருங்க. 5000 வருடமாக திருமணத்தின் மீது ஒரு விமர்சனத்தை இந்த சமூகம் முன்வைக்கிறது, இட்டு தானே இந்த ஆளை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையே போச்சு, அவ வீட்டில் என்ன கல்யாணம், இவ வீட்டில் கல்யாணம் பண்ணுறேன்னாங்க, இவளை கல்யாணம் பண்ணி நிம்மதி போச்சு, சனிக்கிழமை சாயந்தரம் சந்தோஷம் போச்சு, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் பொம்பளை பிள்ளையில உரண்டை எழுத்தோம் அது போச்சு, நினைச்சப்பெல்லாம் ஆத்துல நீந்தி குளிச்சோம் அது போச்சு, எங்க அப்பா கேட்டப்பெல்லாம் காசு கொடுத்தாரு போவோம் பொண்டாடி வீட்டில் வாங்கிக்கன்னு சொல்றாரு அது போச்சு, எல்லாம் போச்சு. அவ்வளவு போகும்னு தெரிஞ்சு எதுக்குப்பா தாலி கட்டுறீங்க, புள்ள வந்து உசுறு எடுக்குது என் நிம்மதி போச்சு, அப்பயே புள்ள பெற்றுக்கிறீங்க. ஆழ்மனதுக்கு அழுத்தமாக தெரியும், வாழ்வு என்பது நெருக்கடிகளுடைய அழகான தொகுப்பு என்பது. ஃபர்ஸ்ட் பிலீவ் இட், வாழ்வு என்பது நெருக்கடிகளுடைய அழகான தொகுப்பு. இந்த நெருக்கடிகள் எல்லாம் நம்ம எல்லாரும் பைத்தியமாயிரும், நெருக்கடிகள் வரக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு நான் மனசு முழுக்க தேக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயம். அது ஒன்றுதான் உங்களுடைய வெற்றியை தடுக்கிறோம். ஐயோ நெருக்கடி வந்துருச்சு, ஐயோ பிரச்சனை வந்துவிட்டது, ஒரு பிரச்சனை வந்துவிட்டது, அதனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை. பிரச்சனை வரவில்லை என்றால் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது. தொடர்ந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு பிரச்சனையே வரவில்லை என்றால் நீங்கள் போய்கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறானது என்று அர்த்தம்.
முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். நான் ஒரு பாதையில தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் பாதை தவறானது. கடைசியில் அது போய் ஒரு முட்டுச்சந்திரன் நிற்க போது செவத்தில் மோதி மூக்குடைய போது அர்த்தம். பிரச்சனைகள் குறுக்கே வந்தால்தான் வாழ்க்கை, அதுதான் உங்கள் வெற்றியை இன்னமும் உத்வேகத்தோடு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான தேவை இருக்கிறது. ஆனால் எல்லாரிடமும் ஒரு மாற்று சிந்தனை இல்லை என்பதை என்னால் தொடர்ந்து உறுதியாக சொல்ல முடிகிறது. எல்லோர் மனதிலும் தன்னம்பிக்கை சார்ந்த பேச்சுக்கள், வெற்றி குறித்த பெரிய விவாதங்கள், தடைகளை உழைத்துவிட்டே போராடி ஜெயித்தாலாம் ஒன்றும் கிடையாது. லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். வாழ்க்கை என்பது ஜீவிதமானது, ஜீவிதம் மனோகரமானது, இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. பெரிய சவால்களே இல்லாத ஒரு சமுதாயத்தில் பிறந்தவர்கள் தான் நாமெல்லாம். நாமெல்லாம் நம்ம வாழ்க்கையெல்லாம் கடுமையாக கட்டுண்டு காலுகையெல்லாம் கட்டி கழுத்துக்கு நேராக கத்திருக்க மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம். த லைஃப் இஸ் சோ சிம்பிள், இட் இஸ் சோ ஈஸி. வாழை கொடுத்து வச்சிருக்கணுங்கிற ஒரு பூமியில் தான் நீங்கள் இருக்கீங்க. உலகத்துடைய எல்லா இயற்கை சீரழிவுகளையும் பார்க்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை கூட இங்கே இல்லையே. டைபூர் வரும், ட்விஸ்டர் வரும், புயல் வரும், சுனாமி வரும், மிருகம் வரும், நாய் வரும், எல்லாம் வரும். பக்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய குளிர் இங்கே இருந்தால் நம்மளாம் வாழ முடியாது. அடிப்படையில் பெரிய பூகம்பம் இல்லாத, பெரிய அளவுக்கு சுனாமி இல்லாத, மிகப்பெரிய குளிர் இல்லாத, பெரிய அளவுக்கு பனித்தேக்கம் இல்லாத, கொடூரமான மழை இல்லாத, கொல்லாத வெயில் இல்லாத ஒரு சமூகம், சமூக வாழ்க்கையில் நமக்கு எதிரே கிடையாது. கனடாவில் நீங்கள் வாழுகிறீர்கள் என்றால் காலை எழுந்திருக்கிற போது உங்கள் வீடும் இருக்காது, காரும் இருக்காது. நீங்களே வச்சு குத்தி 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 பனிக்கட்டிலிருந்து காரை வெளியே எடுப்பதற்குள் உயிர் போயிடும். ஆனால் வாழ்வதற்கேற்ற ஒரு மிகச்சிறந்த சமூக பூமிக்குள் வாழுகிற காரணத்தினால் இயல்பிலேயே நமக்கு சவால்களான ஒரு சூழ்நிலை இல்லை. உலகம் போட்டிகள் நிறைந்த உலகமாக மாறிவிட்டது கிடையவே கிடையாது. ஒரு நாள் இந்த உலகத்தில் போட்டியே இருந்ததில்லை. இந்த வாழ்க்கையில் சவால்களே இருந்திருக்கிறது. போட்டி என்று நினைத்தால் வலி, சவால் என்று நினைத்தால் சுவாரஸ்யம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையை சவாலாப்பார், தோக்கணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையை போட்டியாப்பார். போட்டிங்கிறது நான் அடுத்தவனை தோக்கடிக்கிறது, சவால்ங்கிறது நான் ஜெயிக்கிறது. எது வேணுமோ யூ கேன் டேக் இட். இது போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லை. நீங்கள் எத்தனை வலை வேண்டுமானாலும் வீசுங்கள். வலைகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் மீன்களின் எண்ணிக்கை குறைவதே இல்லை. வீசுகிறவனுக்கு மீன் உண்டு, எங்க வீசுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வி. நல்லா போயிட்டு இருக்கு சார் லைஃப். குறுக்க இவன் வந்துட்டான். எத்தனை பேர் நமக்கு காம்படிட்டர் இருக்கான் பாருங்க. இத்த வீடு, பக்கத்து வீடு, அவன் வீடு, இவன் வீடு. உலகத்தில் இன்னைக்கு பக்கத்தில் இருந்து அவ்வளோ பேரும் போட்டியாளராக மாறிட்டான். நான் பார்க்கிற எல்லா மனிதனும் நமக்கு போட்டியாளராக மாற்றுவதன் பின்னணியில் ஒரு சமூக அரசியல் இருக்கிறது, பொருளாதார அரசியல் இருக்கிறது. திஸ் இஸ் நாட் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட். இது ஒரு சவால்கள் நிறைந்த உலகம். முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். வாழ்க்கை என்பதை நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டதை போன்ற ஒரு பிம்பம் உலக நாடுகளால் உங்கள் முன்னால் வைக்கப்படுவதற்கான காரணம் வியாபாரம். வாழ்க்கை நெருக்கடிக்கு ஆளாக்கப்படவே இல்லை, நாம் நெருக்கிக் கொண்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். இது போட்டிகள் நிறைந்த உலகம். என்ன போட்டி இருக்கீங்க சொல்லுங்களேன், என்ன போட்டி இருக்கு யாருக்காக தெரியுமா? பயங்கர போட்டி நிறைந்த உலகம். என்ன போட்டி இருக்கு இந்த ஊர்ல? ஒண்ணுமே கிடையாது. உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற போது ஒரு போட்டி இங்க கிடையாது. ஆனா இட்ஸ் அ காம்படிட்டிவ் வேர்ல்ட். என்னுடைய பிள்ளைகளை கடுமையாக நான் வளர்க்க வேண்டும். 1.5 வயசு பிள்ளைக்கு நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். ஒரு 1.5 வயசு பிள்ளைய ஒரு அம்மா விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவனை ஆஸ்பத்திரி கூட்டியாந்துருக்காங்க. பப்பு சி தட் திஸ் இஸ் ஸ்கொயர் ஆர் ரவுண்ட் என்ன ஸ்கொயர் ஆர் என்ன கேட்டாங்க. அதாவது வட்டமா சதுரமா, ரவுண்டுக்கு என்ன ஸ்கொயர்னா இதாக நமக்கே தெரியல. ஆக்சுவலா லைட் எரியதை காட்டி இது வந்து வட்டமா சதுரமானு கேட்கிறான். அவன் காய்ச்சல்ல கிடக்கிறான். அவன் வந்து வட்டம்ங்கிறான். நோ திஸ் இஸ் நாட் வட்டம், திஸ் இஸ் சதுரம் அப்படிங்கிறான். 1.5 வயசுங்க. வட்டத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், சதுரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும்னு ஆஸ்பத்திரி கூட்டியாந்து அடிச்சு அடிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. கூட உட்காந்துருக்க எனக்கு எது வட்டம் எது சதுரங்கிற குழப்பமா இருக்கு. அப்புறம் அந்த பையன் எங்கிட்ட வந்து விளையாடிட்டு இருந்தான். என்னுடைய செல்போனில் இருந்து சில படங்களை அவனுக்கு காட்டிக்கொண்டே வந்து இதெல்லாம் இது பட்டா ஒரு லைட்டு கட்டா லைட்டு சொல்றான், சைக்கிள் நிற்கிது, ஒரு புல்லட்டு நிற்கிது, இல்லை கார் எல்லாம் சொல்றான். அடுத்ததாக ஒரு படம் வந்தது. இது யார் அப்படின்னு கேட்டேன். தாத்தா அப்படின்னா. இவருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். தாத்தா. இவர் பேரு என்ன? தாத்தா. அவன் அம்மா கூப்பிட்டேன். நீ சொல்லித்தர வேண்டிய இதுதான், உன் பையனுக்கு வட்டம் தெரிஞ்சா என்ன, சதுரம் தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன? இது காந்திமா. இவரை காட்டாம நீ காட்டிக்கிட்டு இருக்க வட்டமும் சதுரமும். இந்த சமூகம் பணம் பண்ணுவதற்கு தயார் பண்ணுகிறது தன்னுடைய பிள்ளைகளை. பணம் பண்ணுகிறது அல்ல சமூகத்தினுடைய நோக்கம், வாழுதல் தான் சமூகத்தினுடைய நோக்கம். The very purpose of life is living. வாழுதல் தான் வாழ்வினுடைய அடிப்படை நோக்கம். வெளிச்சம் தான் பல பேரை மறைக்குதுல. சில பேருக்கு வெளிச்சம் உருவம் காட்டுது, சில நேரம் வெளிச்சம் அடுத்தவனை மறைக்குது. சூரிய வெளிச்சம் சேரியில் விழாமல் மாளிகை நிழல்களே மறைத்து விட்டனன் வைரமுத்து சொல்ல மாதிரி. ஓகே, லெட்ஸ் கம் பேக் டு தி பாயிண்ட். நம்முடைய மனநிலை முடிக்க பிள்ளையை பணக்காரனாக்கி விட வேண்டும் என்று தோன்றுகிறது. சட்டத்தையும் பதிலத்தையும் 1 மார்க்கு கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தி 10 மார்க்குக்காக படித்த கூட்டம் இந்த கூட்டம். வள்ளுவர் 5 மார்க்குக்காக படித்த கூட்டம் இந்த கூட்டம். அசோகர் மரம் நட்டாருங்கிற தகவலே அவருக்கு 2 மார்க்கு கொடுத்ததால தான் நமக்கு தெரியும். நீங்க மட்டும் மார்க் இல்லைன்னு சொல்லிருங்க. காந்தியை நோட்டு புத்தகத்தில் பார்த்துத்தான் இந்த சமூகம் தெரிந்து கொள்ளும். ஒரு சமூகம் தெரிந்து கொள்ள வேண்டியது தன்னை பற்றி தான், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவன் தீர்மானிப்பான். யூ டோன்ட் வரி.
இங்க எல்லாரும் பேசுகிற இந்த அருளானந்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லி தரவில்லை. என்ன செய்ய வேண்டும் என்று அந்த மனிதனுடைய மனசு சொல்லுகிறது, அவர் செய்கிறார், அவ்வளவுதானே. இது போட்டிகள் நிறைந்த உலகம் அல்ல. இன்றைக்கு வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இது தகவல், பிள்ளைகளை பெற்ற அப்பா அம்மாக்கள் என்ற அடிப்படையிலும் இது உங்களுக்கான தகவல். போட்டு கொள்ளாதீங்க. இந்த உலகத்துடைய மிகப்பெரிய பகரைக்காயாக பந்தய குதிரையாக மாறி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக கவலைப்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. அதே புள்ள டான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வரணும், காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்போர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், செஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், எல்லாத்தையுமே ஒரு பிள்ளைதான் செஞ்சுன்னா ஊர்ல இருக்க எல்லா பிள்ளையும் கொன்ற வேண்டியதானே. எழுத்த விட்டு சுரேஷை விட என் பிள்ளை எப்படியாவது ஒருபடியாவது மேல வந்துடணும். ஓப்புடியா பிள்ளையை விட ஒரு மார்க்காவது கூட எடுக்கலனா இந்த பிள்ளை என்ன பிள்ளை? உங்களுடைய சொந்த தொழிற்போட்டிக்கு இந்த பிள்ளைகளா பகடைக்காய்கள். என்னால டாக்டருக்கு படிக்க முடியல. நீ டாக்டருக்கு படி. ஓ, உன்னாலதான் முடியல. அப்புறம் இதுக்கு என்ன படிக்க சொல்ற? இவங்கெல்லாம் ஏதோ ஏற்கனவே 7-8 IAS படிச்சுட்டு அதெல்லாம் பிடிக்காம தான் கட்டம் போட்ட கையில கட்டிட்டு வீட்டுக்குள்ள முண்டாமணியோட சுத்திர மாதிரி. இதுவே 8-10 கிளாஸ் தாண்டி அப்பா உதச்சு உதையில ஊரை விட்டு ஓடியாந்து 12 கிளாஸ்ல அட்டம் எழுதின பாத்தியா இருப்பார். ஆனா நீ டாக்டருக்கு தான் படிக்கணும். உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருந்துச்சுல, நான் என்ன செய்ய வேண்டும் குறித்த பார்வை உங்களுக்கு எப்படி வந்தது? வாழ்க்கை குறித்த தீர்மானத்தில் வந்தது. என் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், என் வாழ்க்கை அடுத்தவருக்கு எப்படி பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று அருளானந்திற்கு ஒரு தீர்க்க தரிசனம் எங்கிருந்து கிடைத்தது? சமூகம் குறித்த பார்வையிலிருந்து கிடைத்தது. மனிதனை படித்தார் அந்த மனிதர், அவன் பணக்காரன். எவன் மனிதனை படிக்கிறானோ அவன் தான் பணக்காரன். எதிர்த்த விட்டு கதவன் தெரிகிறது, உள்ளே இருக்கிற முகம் தெரியவில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் கதவன் தெரிகிறது, எதிர்க்க இருக்கக்கூடிய முகம் தெரியவில்லை. கீரைக்காரிட்ட பிள்ளையை கொடுக்கறது இல்ல, அசிங்கமா இருக்கப்பட்ட பிள்ளையை கொடுக்கறது இல்ல, டீ கடைக்கு பிள்ளையை கூட்டிட்டு போறது இல்ல, அயன் மன்றம் பிள்ளையை தூக்கிட்டு போறான். ஏழை என்றால் திருடுவான் என்ற மனசு எப்போது நமக்கு வந்ததோ அன்றைக்கே தொலைந்தது இந்திய தேசத்துடைய ஜனநாயகம். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எளிய மனிதர்களிடம் கொடுப்பதே இல்லை. வளர்க்கிறமா? The greatest partialities which is happening in India is education. கல்வி மூலமாகவும் இந்த சூழல் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பார்சியாலிட்டி தான் இன்னைக்கு மிக முக்கியம். நாம் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய பொருளாதாரத்தை ஒத்த அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை விட மேம்பட்ட குடும்பங்களோடு பழக வேண்டும் என்ற ஒரு மனநிலையோடு அவங்களை சேர்க்கிறோம். பாவம், ஏழைகள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்ற மனசு அவனுக்கு வருவதே கிடையாது. நல்லா இன்னைக்கு செக் பண்ணி பாருங்க, உங்களை அறியாமல் நீங்கள் செய்ததனுடைய விளைவு. உங்கள் பிள்ளைகள் கொஞ்சம் கிராமத்து முகமா என்றால் போகாது. கீரைக்காரமா வந்தா வீட்டுக்குள்ள ஒடியாந்து, பால்காரன் வந்தாருன்னா வீட்டுக்குள்ள ஒடியாந்து, பணக்காரன் ஒருவன் வந்தால் சிரித்து நின்று பேசுகிறது. காரணம், அது டிவியில் அதை பார்க்கிறது, பள்ளிக்கூடத்தில் அதை பார்க்கிறது, வீட்டில் அதை பார்க்கிறது. ஏழ்மையை பார்க்காத ஒரு சமூகம் எப்படி வளரும்? எனக்கு மட்டும் அப்படின்னு நினைச்சா எவ்வளவு சார் சம்பாதிச்சிருவீங்க? அள்ளி தின்ற முடியுமா? ஊருக்கெல்லாம் சேர்த்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவன் தான் கோடி கோடியா சம்பாதிப்பான். நீங்க உங்க பிள்ளை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் ஊரை காட்டித்தான் வளர்க்கணுமே ஒழிய வீட்டை காட்டி வளர்க்கக்கூடாது. லெட் பி அ குளோபல் சிட்டிசன். என்னுடைய வாழ்வின் அர்த்தம் என்ன என்பது குறித்த புரிதலை ஒரு குழந்தைக்கு உருவாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய மனதிடமும் வெளியும் வேண்டும். ஐ ஷுட் ஹவ் அ ஸ்பேஸ் டு திங்க் அபவுட் இட். எனக்கு அந்த மனநிலை இல்லாதவரை என்னுடைய பிள்ளையை ஒரு வேலையாளாகத்தான் நான் வளர்ப்பேன். நாமெல்லாம் இப்ப நாட்டு வேலையால் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய கனவுகள் என்ன? இப்ப 1st கிளாஸ் சேர்க்கிறப்பே நாளைக்கு ஐடி கம்பெனியில் எப்படியா சேர்த்து அமெரிக்காவுக்கு அனுப்பி எவங்கிட்டையாவது கூலி வேலை பார்த்து ஜெயிச்சிருங்கிறதானே. 15 வருடம் கழித்து இந்தியாவுடைய நிலை என்ன என்பது குறித்த பார்வை நமக்கு கிடையாது. இந்த தேசத்தையே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய அறிவு சார்ந்த இளைஞர் கூட்டம் இந்த உலகத்தை எந்த இடத்திற்கு கொண்டு போய் வைக்கும்ங்கிறது நமக்கு தெரியாது. ஆனாலும் எனக்கு தேவை இப்போதைக்கு 25,000 ரூபாய் சம்பளத்தில் எடுத்தவுடன் ஒரு வேலை. தட்ஸ் அ ஹோல் ஐடியா. பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. எப்படியாவது படிச்சு ராப்பகலா உட்காந்து உலகத்திலே கஷ்டம். தமிழ்நாட்டில் 10th கிளாஸ் 12th கிளாஸ் படிக்கிறதா கொலை கூட பண்ணிடலாம், அது ஈஸி. இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் அப்பா, தெருல போறவன் வர்றவன், பொண்ணு கொடுத்தவன் கொடுக்காதவன், எல்லா பையிலும் கேளுக்காம ஏ ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? அவ்வளவு பேரும் கேப்பாங்க எதுக்குன்னு தெரியா. 10th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே 9th கிளாஸ்ல கொலை பண்ணவன்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறானா என்ன? பார்க்கறவன்லாம் ஒரு கெட்டவனை பார்க்குற மாதிரியே பார்க்குறது. ஒழுங்கா படிக்கிறேன் இல்லையா, ஒழுங்கா படிக்கிறேன் இல்லையா, டேய் நான் ஒழுங்கா தாண்டா படிக்கிறேன், என் சப்ஜெக்ட்ல என்ன இருக்குதே உங்களுக்கு தெரியாது. காலையில 4 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சிடாங்க. அம்மா அன்பால் மிரட்டுவார், அப்பா உருவத்தால் மிரட்டுவார். வீட்டுக்குள்ள போலீஸ் மாதிரி ட்ரெஸ் போடாத ஒரு போலீஸ் அப்பா உட்காந்துருப்பாரு, அந்த கண்ணாடி போடாத ஒரு டீச்சர் அம்மா உட்காந்துருப்பாங்க. ரெண்டு பேரும் பக்கத்தில் இப்படி நெருக்கமாக உட்காந்துட்டு ஒருத்தங்க கையில் பால் சொம்பு இருக்கும் காஃபி, பிள்ளைக்கு அக்கறையா இருக்காங்களாம், இன்னொருத்தர் விசிறி வச்சிருப்பார். படிப்பா, எப்படி படிப்பான் ஒருத்தன்? இந்த பக்கத்தில் 85 கிலோவில் ஒரு ஆள், இந்த பக்கம் 65 கிலோவில் ஒரு ஆள், ரெண்டு பேர் கையில் வச்சுக்கிறது கத்தி மாதிரியே இருக்கு. படிச்சிடணும், ஏன்னா 491 மார்க் எடுக்கணும். எடுத்தவொடனே ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்தில் +1ல ஃபஸ்ட்டு குரூப் சேரணும். சேர்ந்து முடித்தோடனே அதுக்கப்புறம் நாயா 2 வருஷமும் 11th கிளாஸே படிக்காம 12th கிளாஸை கஷ்டப்பட்டு படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி நெஞ்சில் குத்தி தலை நிறைய வெடிச்சு ஆளே கலவரமா மாறி இவனுமோ ஆகிப்போச்சு இந்த பிள்ளைக்கு நல்லா தானே நான் மேலே தெரிவிட்டு பையன்னு சொல்ற அளவுக்கு அவனை காயப்படுத்தி புண்படுத்தி 1190 மார்க் எடுக்க வைக்கணும். எடுத்து முடிச்சவனே ஏதாவது ஒரு காலேஜில் இன்ஜினியரிங்ல பக்காவான கோட்டால கிடைக்கணும். அந்த 4 வருஷமும் அவன் செத்தான்.
அவனை கொன்று ஆளாக்கி காலுகையெல்லாம் நொடமாக்கி அவன் கவிதையை கொண்டு அவனுடைய கட்டுரையை கொண்டு தமிழ் ஆர்வத்தை கொண்டு தேசியம் பற்றிய சிந்தனையை கொண்டு சமூகம் பற்றிய பார்வையை கொண்டு எழுத்து விட்டு மாமாக்கு கால் உடிஞ்சிருக்குங்கிற கவலையை கொண்டு ரயில் ஆக்சிடென்ட்டை கொண்டு பஸ்ஸுக்கு செத்து போறவனை பற்றி கவலைப்படாமல் டிக்கெட் விலையிறதை பற்றி கவலைப்படாமல் பெட்ரோல் விலையிறதை பற்றி கவலைப்படாமல் ஏழைகள் இந்த தேசத்தில் எதை பற்றி இருக்காங்கன்னு கவலையே படாமல் 4 வருஷமும் நாய் மாதிரி படிக்க வச்சு அப்புறம் எடுத்தவனே கேம்பஸில் அவன் எப்படியாவது தேறி பெரிய ஆளாகி எடுத்த உடனே 17,500 சம்பளத்துக்கு போனவனையும் அடுத்து அமெரிக்காவுக்கு ஆன்சைட்டுக்கு போறதுக்கு பிள்ளைய போட்டு சாவடிச்சு அடுத்த 2 வருஷம் அமெரிக்காவில் போயிட்டு அமெரிக்காவுடைய எந்த திசையும் பார்க்காம காசை பத்திரமா சேமிச்சு அருவி தேடாம 5 லட்சம் ரூபா பணத்தோட இவன் வந்தானா பக்கத்து சீட்லேயே ஒரு பிள்ளை 35,000 ரூபா சம்பாதிச்சிருக்கு இவனுக்கு 35,000 அவனுக்கு 35,000 ஏற்கனவே கையில் ஒரு 5 லட்சம் ரூபா பணம் இருக்கு 35, 35, 70,000 ரூபா ரெண்டையும் சேர்த்து விட்டோம்னா இவங்க குடும்பம் நல்லா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டான் இவருக்கு 35 அவருக்கு 15 கல்யாணமான அடுத்த வருஷத்துலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து 5 லட்சம் பையன் வீட்டிலேருந்து 5 லட்சம் போட்டு ஓப்பனிங்கா ஒரு பணத்தை முன்னால வச்சு பேங்க்லேருந்து 60 லட்சம் ரூபா லோன் எடுத்து இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐ இவங்க கையிலேருந்து கொஞ்சம் இஎம்ஐன்னு ஊர் தாண்டி ஊரை பக்கம் பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி கீழே மேலே வீடு வச்சு 2 ரூம் வச்சு வாசலில் ஊஞ்சல் வச்சு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பத்து கடன் வாங்கி கடனை கட்டுறதுக்குள்ளே சாகிறதுக்கு இப்பயே சாகலாம் இப்பயே செத்தலாம் தி வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங் வாழ்வுடைய அடிப்படை நோக்கம் என்பது வாழுதல் தான் வாழ்வுடைய அடிப்படை நோக்கம் என்பது சாதித்தல் அல்ல எப்போது வாழ்வுடைய அடிப்படை நோக்கம் சாதித்தல் நீங்க நினைக்கிறீங்களா நீ பணக்காரனே ஆக முடியாது மனது சுதந்திரமாக இருக்க வேண்டும் இயற்கையை அதை ரசிக்கணும் குழந்தையினுடைய கொஞ்சல ரசிக்கணும் நாங்களாம் ரொம்ப பொறுப்பாக்கோம் நாங்க காலையில் 5 மணிக்கு எழுந்திருவோம் 8 மணிக்கு எழுந்திருக்கனால எவனும் பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்லை 8 மணிக்கு எழுந்திருக்கலாம் முட்டாளாப்ப இந்த ஊர்ல மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும் அடுத்தவனை பற்றி யோசிக்க வேண்டும் இன்னொருவனுக்கும் ஏதாவது இன்னால் கொடுத்து விட முடியுமா என்ற தவிப்பு எவரிடம் இருக்கிறதோ அவன் மட்டுமே பணக்காரன் அதனாலதான் திரும்ப கொடுக்கிறான் அசிம் பிரேம்ஜி திரும்ப கொடுக்கிறான் டாடா திரும்ப கொடுக்குது ஏன் கொடுக்கிறான் கிறுக்கனாவெல்லாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டு எதுக்கு அவ்வளவு திரும்ப சமூகத்துக்கே கொடுத்துறான் எதுக்கு கொடுக்கறான் மைக்ரோசாப்ட்காரன் அள்ளி அள்ளி திரும்ப கொடுக்கிறான் டாடாத்தனுடைய பெரும்பாலான பணத்தை திரும்ப சமூகத்துக்கே கொடுக்குது ஏன் அவன் மனதிலேயே கோடீஸ்வரன் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தின் பின்னால் இந்த சமூகத்துடைய கவலைகள் ஒளிந்திருந்தது என்னை தாண்டி என் குடும்பத்தை தாண்டி என்னுடைய பிள்ளைகளை தாண்டி என் உறவுகளை தாண்டி என் சமூகத்திற்கு எதையாவது செய்துவிட வேண்டிய வெறியும் தவிப்பும் தான் ஒரு தன்னை பணக்காரன் ஆக்கியார் பேராசை ஒருவனை பணக்காரன் ஆக்காது பெருந்தன்மைதான் ஒருவனை பணக்காரன் ஆக்கும் தட்ஸ் அ ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கேட்பதற்கு பழைய விஷயம் போல இருந்தாலும் எப்பொழுதும் மாடர்னாக பேசுகிற இதே சித்தாந்தத்திற்குள் இதை நான் நுழைக்க பார்க்கிறேன் தட்ஸ் அ ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பேராசை பணத்தை தராது அது கொஞ்சம் பணத்தை தரலாம் நீங்கள் ஆசை ஆசையாய் கொட்ட வேண்டும் பணம் என்றால் மனசு முழுக்க தேசம் குறித்த ஆசை இருக்க வேண்டும் எளிமையான மனிதர்கள் பற்றி பாசம் இருக்க வேண்டும் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தவிப்பு இருக்க வேண்டும் தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் என்னை போலவே அடுத்தவன் வர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் டு தி சொசைட்டி டுவர்ட்ஸ் தி சொசைட்டி will make a man successful and more powerful in this society ஒருவன் அதிகாரம் மிக்கவனாகவும் பணக்காரன் மிக்கவனாகவும் ஆக்குவது பெருந்தன்மைதானே அன்றி பேராசை அன்று எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வாழுகிற மனிதன் அதிகமாக சம்பாதிப்பான் அவனுக்கு போதாது தட்ஸ் இட் எனக்கு போதாது எப்படி போதும் என்னை நம்பி 1000 பேர் இருக்கிறார்கள் நான் உழைத்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும் அருள்னா சாகர வரைக்கும் உழைச்சுதாகணும் அவரை நம்பி இத்தனை பேர் இருக்கிறார்கள் நீங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குங்கள் அதுதான் முக்கியம் நான் சம்பாதிக்கிறேன் பாரு நீயும் சம்பாரி நான் ஏன் சம்பாதிக்கிறேன் பாரு அதுக்காகவும் சம்பாரி ஒரு சமூகம் எதை விஷயமாக கவனிக்க வேண்டும் ஒரு சம்பவத்தின் மூலம் அங்கு என்ன நடக்கிறது என்பதல்ல விஷயம் ஒரு சம்பவத்தின் மூலம் எனக்குள் என்ன நடக்கிறது என்பதுதான் விஷயம் நாம என்ன நடக்குதுன்னு தான் கவலைப்படுறோம் எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவலைப்படுறது இன்றைக்கு கோபிநாத் வந்தான் பேசினான் என்பது சம்பவம் அது முக்கியமே இல்லை கோபிநாத் பேசினான் அந்த பேச்சில் எனக்குள் என்ன நடந்தது என்பதை தேடுவதுதான் நான் யார் என்று தேடுவது ஃபைண்ட் யுவர் செல்ஃப் யூ ஆர் த ஹீரோ அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை உலகத்தில் என்னை விட பெரிய கதாநாயகனை நான் பார்த்ததே கிடையாது ஐ நெவர் சி அ ஹீரோ லைக் மீ ஒவ்வொருத்தனுக்கு அப்படித்தான் இருக்கணும் அதை தலைக்கணும் என்று சமூகம் சொன்னால் பரவாயில்லை அது சமூகத்தின் தலைக்கணம் எதிர்வீட்டுக்காரன் அப்படி இருக்கிற ஒரே காரணத்தினால் நான் தேவையில்லாமல் பணிய வேண்டிய அவசியம் இல்லை நான் ஊருக்காக பிறந்தவன் இல்லை இந்த சமூகத்திற்காக பிறந்தவன் இல்லை உலகத்திற்காகவே பிறந்தவன் ஒரு நாளில் பிரபஞ்சமே என் பின்னால் நிற்கும் என்ற நம்பிக்கையோடு எவனால் நடைபெற முடிகிறதோ அவன் பின்னால் பிரபஞ்சம் நிற்கும் ஜெயிப்பதற்கு ஒன்னே ஒன்று போதும் ஜெயிக்கணுங்கிற மனசு தாட்ஸ் இட்ஸ் அவ்வளவுதான் மீதி எல்லாத்தையும் இந்த மனசு பார்த்துக்கும் சாவடிக்கும் உங்களை விடாது அறிஞராக வேண்டும் என்ற மனசு உங்களுக்கு இருக்கிற போது அங்க வார் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஓடிட்டு இருக்கு முட்டாலே 8 மணி வரை தூங்குகிறாய் என்று உங்கள் மூளைக்கு மனசு சொல்லி படார் என்று யாரும் சொல்லாமல் சத்தம் வரும் கண்ணத்திலிருந்து கடகட கடன் எழுந்து போடுவீங்க தேடலை தருவது நெருக்கடிகள் அல்ல தேடலை தருவது சூழ்நிலைகள் அல்ல தேடலை தருவது பொருளாதாரம் சார்ந்த ஏற்பாடுகள் கூட அல்ல மனசு உங்கள் மனதுக்கும் மூளைக்கும் இடையே ஒரு மிகச்சரியான கோடு வரைய முடியும் என்றால் இஃப் யூ ஹேவ் எ பிக் பிக்சர் தட்ஸ் இட் ஆனால் ஜெயிக்கணும்னா வாழ்க்கையை போராட்டமா பார்க்கணுங்கிற மனசுல இருந்து வெளியில வாங்க எல்லோரிடமும் அந்த இயக்கத்தை என்னால் பார்க்க முடியுது தன்னம்பிக்கை ஓ என்ன தன்னம்பிக்கை
என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? தன்னம்பிக்கை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு நமக்கு என்ன நடந்துச்சு? நம்ம எல்லாருமே ஏற்கனவே தன்னம்பிக்கையாளர்கள் தான். நமக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் உலக நாடுகளுக்கு நமக்கும். நாம பெரிய அறிவாளிகள், ஐரோப்பாக்காரனுக்கு தெரியும், அமெரிக்காக்காரனுக்கு தெரியும். நம்ம மிகப்பெரிய புத்திசாலிகள், உலகினுடைய எல்லா நாடுகளுக்கும் தெரியும். நம்ம மிகச்சிறந்த தன்னம்பிக்கையாளர்கள், உலகின் பல நாடுகள் இந்த ரகசியத்தை அறிந்து வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தன செய்ய வேண்டும் என்பது குறித்து ஆழமாக யோசிக்கக்கூடிய மனசு கொண்டவர்கள் உலக நாடுகள் அவ்வளவு பேருக்கும் தெரியும். ஐயோ பாவம், இந்த நாலு விஷயமும் நமக்கு தெரியாது. அது ஒண்ணு மட்டும்தான் நம்மளுடைய பிரச்சனை. நம்ம ஒண்ணு நோயாளியோ நம்ம கஷ்டப்படுறவங்களும் கிடையாது. சீனாவுடைய ஈவு வளர்ந்ததை போல இந்தியாவுடைய ஏதோ ஒரு பகுதி வளராமல் போறதுக்கு பின்னால் அரசியல் மட்டுமில்லை, என்னால் பெரிதாக சாதித்து விட முடியும் என்ற நம்பிக்கை குறைவு காரணம். நம்பிக்கை குறைவுக்கான காரணம் இந்த வாழ்க்கை போட்டிகள் நிறைந்தது, இந்த போட்டிக்குள் என்னால் ஜெயிக்க முடியாது என்ற கண்ண காரணம். இது போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லை என்று ஏற்க மனசு மறுப்பது காரணம். இது போட்டிகள் நிறைந்த உலகம் இல்லை. இந்த வாழ்க்கை என்பது அணுகுணுவாய் அனுபவிப்பதற்கான உலகம், வாழ்வை சந்தோஷமாக பார்க்கிற உலகம், வாழ்வு முழுக்க கொண்டாட்டத்திற்கும் தகவலுக்குமாக இயங்குகிற சமூக கூட்டம். உலகத்தில் வேற எந்த நாட்டிலே ஒரு மணி பசியில ஒருத்தன் பேசல நின்றுகிட்டா எவனுமே கேட்க மாட்டான். இங்க ஏன் கேட்கிறோம்? தேடுதல் இயல்பிலேயே ஒரு மனுஷனுக்கு இருக்கு. எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு தேடுதல் இருக்கு. அதை கொண்டு வந்துட்டா போதுமே. என்னமோ யாரோ பத்து பேர் கழுத்தை நெரிக்கிற மாதிரி எதுக்கு கவலைப்படும்? I would like to reinstate four important points to you again and again. One, focus on your strength. Just concentrate on your weakness. யார் ஃபோக்கஸில் கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ, யார் வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்றீங்களோ நம்ம ஜெயிக்கலாம். பாயிண்ட் நம்பர் டூ, நீங்கள் பெரும்பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மனசு செல்வந்தனாக இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் த்ரீ, நீங்கள் செல்வந்தனாக ஆக வேண்டும் என்று மனசை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களை தாண்டி, உங்கள் குடும்பத்தை தாண்டி சமூகம் குறித்த மிகப்பெரிய பார்வை இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் ஃபோர், செயற்கையாக சொல்லப்படக்கூடிய போட்டிகள் நிறைந்த உலகம் என்ற நெருக்கடியிலிருந்து வெளியே வாருங்கள். இந்த உலகத்தில் நீங்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு யாருமே போட்டிகள் இல்லை என்ற முடிவுக்கு வாருங்கள். நீங்கள் பிறந்தது யாரையோ தோற்கடிக்க அல்ல, நீங்கள் ஜெயிப்பதற்கு மட்டும்தான். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல்.